நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கோவிலா இல்லை மண்டபமானு எனக்கு தெரியல. அதோடய முன்பகுதியாக தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் ஒரு சைடில் வந்து கல்வெட்டு எதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க, ஆனால் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சிலையோட வடிவம் இருக்குது, ரெண்டாவது சென்ட்ராக ஒரு சாமியோட உருவம், அதுக்கப்புறம் ஒரு சிலை, யானை சிலை. இதில் வந்து ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு, யாரோ வாசித்து பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கல்வெட்டை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது இதை வாசிக்க தெரிஞ்சு அப்படின்னா வாசித்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். ரெண்டாவது, இப்போ உள்ள கட்டுமானம், அதாவது இப்போ கட்டுற பில்டிங் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட அடிப்படை வந்து இந்த மாதிரி கட்டிடங்கள் தான். ஏன் அப்படின்னா, இதில் இப்போ உள்ள கட்டிடங்கள் எப்படி கட்டுறாங்க, பில்லர் வச்சு அதுக்கப்புறம் மேலே காங்கிரீட் போடுற மாதிரி தான். கிட்டத்தட்ட எல்லா சைடும் பில்லர், மேலே காங்கிரீட்டுக்கு பதிலாக பாறையை நல்லா சேஃபாக வெட்டி மேலே அடிக்கியிருக்காங்க. இந்த மாதிரி முத்திரை ஒவ்வொரு தூண்லேயுமே இருக்குது, ஆனால் ஒவ்வொரு தூண்லேயும் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து பூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அடுத்த பில்டிங்கில் அடுத்த ரூமில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த வந்து எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் கோயிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோயிலாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இந்த இடத்துல இல்லை. ஒவ்வொரு தூணையும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தூண்களை வச்சு, அதாவது பில்லர் மாதிரி தூண்களை வச்சு, அதுக்கு மேலே பெல்ட் காங்கிரீட் போடுற மாதிரி கிடைமட்டமாகவும் தூண்களை அடுக்கி, அதுக்கு மேலே காங்கிரீட் மாதிரி கற்களை வந்து கட்டங்கட்டமாக வெட்டி மேலே மேலே வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ரெண்டாவது, இந்த இடத்துல நிறைய பாட்டில் அடிக்க போட்டிருக்காங்க, யாருன்னு தெரில. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், ஃபுல்லாக தூண், அதுக்கு மேலே பாறைகளை கிடைமட்டமாக அடிக்கி, மேலே இன்னும் பாறைகளை அடிக்கி கட்டங்கட்டமாக வெட்டி வெட்டி அடிக்கி அடிக்கி காங்கிரீட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா சைடுமே அப்படி தான். இந்த தூண்லையும் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு வடிவம் பொறிச்சிருக்காங்க, ஆனால் என்னதுன்னு தெரியல. க்ளீன் பண்ணி பார்த்தாலும் தெரியலை. இது ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. இது எனக்கு சமையல் அறையாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது, ஏன்னா இது புகை வெளியே போகிறதுக்கு கெட்டின மாதிரி இருக்குது. ஒருவேளை இது ஒரு பெரிய மண்டபமாக இருந்திருக்கலாம் அந்த டைமில். ரொம்ப தூரம் போகிறவங்க தங்கி இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போகிற இடமா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நான் சொல்லலை, அப்படி எனக்கு தோன்றத சொல்கிறேன் அவ்வளோதான். இப்போது கடைசியாக அடுத்து இன்னொரு ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு வெளியே தான் போகணும், வேறு எந்த இடமும் இல்லை. ஆனால் உள்ளே ரொம்ப கூலிங்காக இருக்குது, இந்த இடமே ஃபுல்லாகவே கற்கள் மட்டும்தானே, ஹீட் வர்ற மாதிரி எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தி கட்டலை, அதனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது உள்ள வந்தாலே. ஃபுல்லாகவே செங்கலும் சுண்ணாம்பு வேறு கல், மேலேயும் ஃபுல்லாக பாறை தான். அதே போல் இதில் மர வேலைப்பாடுகளும் எதுவுமே இல்லை, இருந்தாலே நம்ம ஆட்கள் உடச்சி பிடிங்கிட்டு போயிடுவானுங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு.